ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் கறி விருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன ஐட்டம் சமைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல மட்டன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் குழம்புக்காக 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொழுப்பு எலும்பு உள்ள பீஸாக பார்த்து எடுத்துக்கணும். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக 300 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு முதல்ல சுக்காவுக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். வழக்கமாக நம்ம மட்டன் வைக்கிற மாதிரி மட்டனை முதல்ல போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்காக்கு எண்ணெயில் இஞ்சி பூண்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வைக்கையில் பார்த்திங்கன்னா மட்டன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது காரம் அதிகமில்லாத மிளகாய்த்தூள், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி சேர்ப்போம், அதில் காரம் இருக்கும். இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், குழம்பு அளவுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். வழக்கமாக நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை விட 1 விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் திருப்பி நம்ம மட்டன் சுக்காவுக்கு நல்லா பரட்டி எடுப்போம். நான் மீடியம் ஃப்ளேமில் 13 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். எனக்கு 13 நிமிஷம் வேக வச்சா மட்டன் கரெக்டாக இருக்கும். மட்டன் வேகட்டும். மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதை நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் சுக்காக்குரிய மசாலா தயார் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வெதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். சின்ன துண்டாக 4-5 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கணும். நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் தனியாக திரித்து வச்சுருந்தா அந்த பொடியை கூட நம்ம மட்டனில் சேர்த்துடலாம். இதில் நான் சோம்பு எதுவுமே சேர்க்கலை. சோம்பு சேர்த்திங்கன்னா சோம்போட வாசம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் சோம்பு சேர்க்கலை. இதில் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கணும். இது காஷ்மீரி சில்லி அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரமான மிளகாய் வத்தலனா 2 சேர்த்தா போதும். நல்லா வறுபட்டுட்டு இதை மிக்சியில் குறக்குறன்னு திரித்து எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65க்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியான மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் 65க்கு பார்த்திங்கன்னா 2 விதமான மேரினேஷன் பண்ணணும். முதல்ல இந்த உப்பு மசாலாலையெல்லாம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா படுற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு முதல்ல சேர்த்துருந்த காரமே கரெக்டாக இருந்தது, அதனால் மிளகுத்தூள் சேர்க்கலை. இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இது போன்லெஸ் சிக்கன் அப்படிங்கல, எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பொறிக்கையில் உள்ள நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம கடைசியாக இந்த சிக்கன் 65 நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோட்டாக இருக்கணும். அப்படியே எடுத்து வச்சுடுவோம். கறி விருந்துக்கு சூப்பர் காம்பினேஷனான 1 பச்சை மிளகாயும் மிளகு சேர்த்து 1 ரசம் பண்ண போகிறோம். 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக வெந்நி விட்டு ஊற வச்சுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி, இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் முதல்ல கொஞ்சம் திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாம், இந்த மாதிரி குறை குறைன்னு திரிச்சுக்கோங்க. இதில் 1/5 பல் பூண்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மல்லி இலை, காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய். நீங்கள் மிளகு காரம் கூட்டிக்கலாம், இந்த பச்சை மிளகாய் காரத்தை கூட்டிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை குறை குறைன்னு இடிச்சுக்கணும். நீங்கள் வந்து குழவியை வச்சு இடிச்சுக்கிட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஊறி வந்த பிறகு இதை கையாலேயே மசிச்சு விட்டு 1 பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு தாளிக்கையில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுந்த பருப்பு, 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும்.
பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசத்தை இதோடு சேர்த்துக்க போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல காரச்சாரமாக இருக்கும். ரசம் இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தாக்கில் நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். எப்போதுமே ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பு அணைச்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். இல்லை அந்த சூட்லேயே இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம மட்டன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு எண்ணெய் எல்லாம் நிறைய ஊற்ற வேண்டாங்க, வெங்காயத்தை ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேண்டாம். இந்த அளவு வதங்கி வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். இதுக்கு தக்காளி அளவு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இதுக்கு தக்காளி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்போம், ஏன்னா இதில் எலுமிச்சம்பழம் புளிய மாட்டோம், தயிரும் சேர்க்க மாட்டோம். இதில் கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து திரிச்சு வச்ச தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயில் லைட்டாக தான் வதங்கணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்குனீங்கன்னா குழம்பு கருத்து போயிடும். இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனே இதோட சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு குழம்பு வந்து ப்ரௌன் ஆகிறது காரணம், மசாலாவை வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக ப்ரௌன் ஆகிடும். லேசாக கிண்டிட்டு நம்ம மட்டன் சேர்த்துடணும். இப்போ மட்டனை இந்த மசாலாலேயே 1 நிமிஷம் பரட்டிக்கலாம். இப்படி பரட்டிட்டு செய்யலாம், மட்டனில் நல்லா அந்த மசாலா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்மளுடைய விருப்பம் தான், உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல 1/2 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நான் வந்து டைம் கனெக்ட் பண்ணி தான் வேக வைப்பேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் 15 நிமிஷம் வேக வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா நார்மலாக மட்டன் குழம்புக்கு எந்தளவு வைக்கணுமோ அந்தளவு வச்சுக்கோங்க. 4 to 5 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிடலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/5 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. நீங்கள் கசகசா இல்லாட்டி முந்திரி பருப்பை எக்ஸ்ட்ரா 1/5 சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்ல பதமாக வந்துட்டுருக்கு. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க மட்டன் பீசஸ், அதே போல் வந்து கொஞ்சம் எலும்பு கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் விழுத சேர்த்துடலாம். தேங்காய் விழுத சேர்த்துட்டு 1/2 கப் போல் தண்ணியும் சேர்த்துக்கணும். இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம வழக்கமாக சால்னா வைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாவோ எண்ணெய் பிரிஞ்சு அப்படி எண்ணெய் மிதக்கிற மாதிரியெல்லாம் இதை வைக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி தான் வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மிதமான தீலியே அப்படியே வச்சுக்கோங்க. இந்த குழம்பு 6 கட்டியாகும். கொஞ்சமாக மல்லியலை தூவிடலாம். மல்லியலை கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிது பாருங்கள். நம்ம தண்ணி அளவு கம்மியாக விட்டால் இந்த அளவு தான் தண்ணி நிற்கும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் அதை நீங்கள் எடுத்துடாதீங்க, அதோடய அப்படியே வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் இந்த மட்டன் சுக்காக்கு வாசமாக இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இதில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்முருவலாலாம் வதங்கக்கூடாதுங்க, அந்த பச்சை வாடை போய் லேசாக வதங்கி வந்தாலே போதும். ஏன்னா மட்டனோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் வதங்கையில் தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு கிடைக்கும். 1 வாசத்துக்கு 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும், நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதோடு சேர்த்துடணும். மட்டனில் கிரேவி அந்த தண்ணி அந்த மசாலா தண்ணி எது இருந்தாலுமே அதை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து மட்டனை நல்லா பரட்டி விட்டுறலாம்.
இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த செட்டிநாடு மசாலாவை இதோடு சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி திரிச்சிருந்த அளவு இந்த 300 கிராம் மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூட குறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா தான் அந்த நல்லெண்ணெய் மிளகு இதெல்லாம் வந்து மட்டனில் சேர்ந்து மட்டன் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் குலோப் ஜாமுன் தான் பண்ணலான்ட்டுருக்கேன், ரெடிமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன், நல்லா அதில் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுன் மாவை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. நிறைய பேருக்கு குலோப் ஜாமுன் செஞ்ச அனுபவம் இருக்கும், பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும் இல்லைங்க, பாகு காய்ச்சி எடுக்கிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு சீனி, அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பதம் பார்த்திங்கன்னா பிசுக்கு பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே உங்களுக்கு வந்து பிசுக்கு பதம் வந்துடும். 2 விரலில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும், அதுதான் குலோப் ஜாமுன் பதம். நல்ல பதம் வந்துட்டு இதில் 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சிட்றேன். இப்போ மாவை நமக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிட்டுட்டு உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க, அப்படி அழுத்தம் கொடுத்து உருட்டினா தான் அந்த விரிசல் இல்லாமல் வரும். எப்போதுமே குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து குலோப் ஜாமுனும் ஜாமுனும் சூடாக இருந்து பாகு சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். பாகு வந்து வெதுவெதுப்பாக வச்சுட்டு நம்ம ஜாமுன் மட்டும் சூடாக சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஜாமுன்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சின்ன சைஸாக போட்டிருந்தோம், பொறிக்கலையே அதோட சைஸ் பெருசாகிட்டு இன்னும் பாகில் ஊறையில் இன்னுமே நல்லா உப்பி வரும். நல்ல கோல்டன் கலரில் பொறிஞ்சு வந்துட்டு இப்போ இதை எடுத்து பாகில் ஊற போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து இலையில தான் பரிமாற போகிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய ஜீரா சேர்க்க போகிறதில்ல, அந்த ஜாமுனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஜீரா சேர்த்து ஊற வைக்க போகிறேன். கடைசியாக நம்ம சிக்கன் 65 பொறிச்சிடலாம். நீங்கள் இந்த சிக்கன் 65 வந்து முத நாளே கூட மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படையில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு அளவு பதமாக போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசாலா வந்து எண்ணெயில் பிரியவே பிரியாது. நான் இன்றைக்கி ஜாமுன் பொறிச்ச இதில் தான் சிக்கன் 65 பொறிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கறி விருந்து ரெடி, சூடான சாதத்தோட பரிமாறிடலாம். இன்றைக்கி பார்த்த இந்த நான்வெஜ் மெனு ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.